ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிறது டொமேட்டோ சால்சா. இது மெக்சிகன் ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, டாக்கோஸ்க்கு, நாச்சோஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கணும். 4 தக்காளியை இந்த மாதிரி அடுப்பில் வந்து நீங்கள் பர்ன் பண்ணிக்கணும். அடுப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் நன்னா வந்து சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நெருக்கின ஒரு வெங்காயம், பொடியாக நெருக்கின 4-5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் இல்லாட்டி ஆலப்பினோஸ்னு ஒன்று கிடைக்கும், அதுவும் நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு. இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது சால்சாக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு சட்டியை இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பொடியாக நெருக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை பூண்டையும் போட்டுக்க போகிறோம். இது பூண்டு வெங்காயம். இதை இப்போ நன்னா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நன்னா வதக்க போகிறோம். இப்போ இதை நன்னா நான் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வதக்கிட்டேன். இப்போ இந்த டொமேட்டோஸை அரைச்சி வச்சுருந்தேன், பச்சை மிளகாவையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். இது கலர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் தோலியோடு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தோலி வேணாட்டி நீங்கள் தோலியை ரிமூவ் பண்ணியும் அரைச்சிக்கலாம். தோலி ரிமூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு நல்ல ரெட்டு கலரில் வரும், இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த தோலியோட கொஞ்சம் பேர்ன் ஸ்மெல் இருக்கும், அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் தோலியோடு இப்போ இதை போட்டு அரைச்சிருக்கேன். இதை இப்போ இதை ஃபுல்லாக இப்படி போட்டு விடலாம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரா பொடியை போடுறோம், அப்புறம் மிளகு பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். இதை மூடி ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா இதோட தண்ணியெலாம் எவாப்ரேட் ஆகிற மட்டும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 5-7 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம், ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன், ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் ஆகிடுது. 7 நிமிஷம் ஆனப்புறம் உங்களுக்கு சால்சா வந்து இந்த மாதிரி ரெடியாக இருக்கும், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இதை ஆனால் நீங்கள் ஃபுல்லாக மூடி தான் நீங்கள் வந்து கொதிக்க விடணும், இல்லாட்டி ஃபுல்லாக தெரிக்கும். இது இப்போது இந்த ஓசை வந்து இங்கே அடங்கின அப்புறம் இந்த தெரிக்கிறதெல்லாம் நிற்கிறது தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் நாச்சோஸோட ஈவினிங் ஸ்நாக்காக டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒரு 2 நாளைக்கு இது இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.